Welcome to Travel with MSK channel. So, இன்னைக்கு நம்ம வண்டலூர் ஜூ வந்திருக்கோம். So, டிக்கெட்டோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 200 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு மருத்துவர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஆன அதாவது என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டான எட்வர்ட் பால்ஃபர் அப்படிங்கிறவர் வந்து சென்னைக்கு வராரு. இவருக்கு வந்து என்னென்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிப்பார். ஸோ புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணுவார், ரேரான திங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைப்பார். இப்படி நமக்கு தெரிஞ்ச நமக்கு பிடிச்ச விஷயங்களை மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்ச பால்ஃபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போது இருந்த சேப்பாக்கில் அமர் பேலஸில் இருந்த முகமது கவுஸ்கான் அப்படிங்கிற நவாப் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. என்ன பண்ணலாம், எதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க, அதெல்லாத்தையும் நான் ஒரு மியூசியமில் கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்டருந்து கொஞ்சம் ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி அப்போ இருந்த ரிச் பீப்புள் இருக்காங்க இல்லையா, செல்வந்தர்கள், இவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் அவங்க கிட்ட இருக்கிற ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அவரை ஓப்பன் பண்ணது தான் எக்மோர் மியூசியம் அண்ட் கன்னிமாரா லைப்ரரி. இதை வந்து அவர் 1850 ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மக்கள் நிறைய பேர் வருவாங்க, ஏன்னா இந்த புக்ஸை பற்றியெல்லாம் அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய ரேர் கலெக்ஷன்ஸை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வருவாங்க அப்படின்னு பால்ஃபர் நினைக்கிறாரு. ஆனால் அவரும் நினைச்ச அளவுக்கு மக்கள் கூட்டம் வரலை, நிறைய பேர் இதை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இல்லை. இதனால அவர் கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுது. என்னடா பண்ணுறது, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணால் மக்கள் வருவாங்க அப்படின்னு யோசிச்சவர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி நவாப் முகமது கவுஸ்கான் கிட்ட போகிறாரு. அவர்கிட்ட போயிட்டு, நீங்கள் விலங்குகள் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை கொஞ்சம் என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த மியூசியம் அண்ட் கன்னிமாரா லைப்ரரி முன்னாடி வைக்கிறேன், ஸோ தட் மக்கள் எல்லாரும் வருவாங்க பார்ப்பாங்க, அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. இப்போ நம்ம பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறோம் இல்லையா, பூனை நாயே பறவைகள் இதெல்லாம் வளர்க்குறோம். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, ராஜாக்கள்லாம் வேட்டையாடிட்டு வருவாங்க. அப்போது இந்த சிங்கம் புலி அதெல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து கேஜில் அவங்க பேலஸ் முன்னாடி வைப்பாங்க. அதை வந்து அவங்க ஒரு ப்ரௌடாகவும் நினச்சாங்க, ப்ரௌடான விஷயமா பார்த்தாங்க. அதனால அப்படி அவர் பேலஸில் இருந்து ஒரு சிங்கம் புலி அண்ட் மனித குரங்கு இதெல்லாத்தையும் தூக்கி வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து நீங்கள் கொண்டு போய் கேஜில் வைங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கனிமாரா லைப்ரரி எக்மோர் மியூசியம் இதுக்கு முன்னாடியே ஒரு கேஜில் வந்து வைக்கிறாரு. அப்போது இவர் நினச்ச மாதிரியே மக்கள் நிறைய பேர் வராங்க, கூட்டம் கூட்டமாக, இவர் நினச்சதை விட அதிகமான மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க. விலங்குகளை பார்க்குறதுக்கு தான் மெயினாக வராங்க, அப்படி வரவங்க வந்து புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு லைப்ரரியை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகிறாங்க. இது அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதில் வெறும் 3 விலங்குகளை மட்டும் வச்சுட்டு நம்மளால ஒரு ஜூவாக மாற்ற முடியாது, நிறைய விலங்குகள் இருந்தால் நம்ம இது ஒரு ஜூவாகவே அனௌன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1854 போய் நவாப் கிட்ட அவர்கிட்ட இருக்கிற எல்லா விலங்குகளையும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவரும் எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட்றாரு. இவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எக்மூரில் வந்து ஒரு பெரிய ஜூ ஓப்பன் பண்ணுறாரு. இந்த விலங்குகள் எல்லாத்தையும் வச்சு இப்படி 1855 ஓப்பன் பண்ணப்பட்ட எக்மூர் ஜூ தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜூ. இதுக்கப்புறம் அது அப்படியே நல்லா போயிட்டுருக்கு. 1861 என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாமே நல்லா தெரியுங்க, கொஞ்ச நாள் போக போக வந்து ஏதாவது ஒரு சிக்கல் அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இது 1855 ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, விலங்குகளை ஆர்வமாக வந்து பார்த்தாங்க. பட் கொஞ்சம் வருஷம் போக போக எல்லாருக்கும் அந்த மக்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நைட் டைமில் விலங்குகளோட சவுண்டு அந்த இடத்த க்ராஸ் பண்ணுறது எங்களுக்கு பயமாக இருக்குது, அந்த சத்தம் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது. உடனே இவர் உட்காந்து யோசிக்கிறாரு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, இது மெயின் ஏரியாவில் இருக்குது, அதனால தானே இந்த பிரச்சனையெல்லாம், நான் கொஞ்சம் கூட தள்ளி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு 1861 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குல்ல அதை தாண்டி பீப்புள்ஸ் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது. இப்போ வந்து அங்கே தான் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இருக்குது. அந்த பீப்புள்ஸ் பார்க்கில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 116 ஏக்கர் இடம் இருக்கிற ஒரு பார்க். அந்த பார்க்கில் ஒரு லேண்டை மட்டும் அலோகேட் பண்ணி இந்த இடத்துல ஜூவை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு 1861 ஜூவை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க, ஏன்னா ரொம்ப அமைதியான இடம், பிடிச்ச மாதிரியான விலங்குகள் இருக்கிற இடங்கிறதுனால மக்களும் எந்த இதுவும் சொல்லலை. ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹாப்பியாக அது அப்படி போயிட்டே இருக்குது. அதுலேருந்து கிட்டத்தட்ட 1940 வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜூ நல்லா தான் போயிட்டு இருந்தது. 1940 என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் டைம், செகண்ட் வேர்ல்டு வார் வரப்போகிற டைம் இல்லையா. ஸோ அப்போது பிரிட்டிஷர்ஸ்க்கும் ஜப்பானுக்கும் இருந்த பிரச்சனைனால ஜப்பான் என்ன பண்ணாங்க, அப்போ இந்தியா பிரிட்டிஷர்ஸோட கண்ட்ரோலில் இருந்தது, அதனால ஜப்பான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா மேலே பாம்ப் போட ஆரம்பித்தாங்க. பாம்ப் போட ஆரம்பித்ததும் இந்த விலங்குகளும் இருக்கு இல்லையா, அந்த விலங்குகளையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அப்போ மெட்ராஸோட மேயராக இருந்த சக்கரை செட்டியார் என்ன பண்ணார் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு விலங்குகளை வந்து வேறு வேறு இடங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப பெரிய விலங்காக இருக்குது, இப்போ யானை சிங்கம் புலி இதெல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறதுங்கிறது
அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ண முடியல. இவர் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாரு, ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து அவரால் பண்ண முடியாமல் போயிடுது. இதுக்கு நடுவில் என்னாச்சு அப்படின்னா, எங்கே ஒரு வேளை இந்த விலங்குகள் எல்லாம் அந்த பாம் போடுறது மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி விலங்குகள் வெளியில் வந்துருமோ அப்படின்னு பயந்த பிரிட்டிஷர்ஸ், இதனால் மக்களுக்கும் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உயிருக்கும் ஆபத்துன்னு பயந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருந்த ரிமைனிங் அனிமல்ஸ் எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டாங்க. சக்கரை செட்டியார் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு காப்பாற்றுறதுக்கு, ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லாததுனால அவங்க எல்லா விலங்குகளையும் சுட்டு கொண்டுட்டாங்க. இதனால் நம்ம பல விலங்குகளை இழந்துட்டோம். அதுக்கப்புறமா வேர்ல்டு வார் முடியுது, நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஸோ அந்த டைமில் இந்த 1945-47 இந்த டைமில் என்னாது அப்படின்னா, திருப்பியும் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் டவுன் ஆனதும் விலங்குகள் எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்படி 1855 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 இயர்ஸ், 1955 வரைக்கும் பயங்கரமாக நம்ம 100 இயர்ஸை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டோம் ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த இடம் வந்து பத்தாமல் போயிடுது விலங்குகளுக்கு. ஏன்னா நம்ம அந்த டைம் என்ன பண்ணோம், நமக்கு சுதந்திரமும் கிடச்சிச்சு, நிறைய அனிமல்ஸை வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தோம். ஆஃப்ரிக்காலேருந்து லயன்ஸாக இருக்கட்டும், ஹைனாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விலங்குகளை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தோம். இந்த விலங்குகள்லாம் இங்கே வந்ததும் அதுக்கு இடம் பத்தலை. ஏன்னா அந்த டைம் சென்னையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பித்து ஒரு கமர்ஷியல் பிளேஸாக மாறி ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகிடுச்சு அந்த இடம். மக்களுக்கே அங்கே இடம் பத்தலை அப்படிங்கும்போது, நம்ம ஒரு ஜூவை அந்த பிளேஸில் வைக்கிறதுங்கிறதும் பாசிபிலிட்டி இல்லைங்கிற மாதிரி இருந்ததுனால வேறு ஆப்ஷனே இல்லாமல், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னாச்சுன்னா, அப்போது மக்கள்னால ஏற்படுற அந்த சவுண்டு வந்து விலங்குகளுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்கல்ல, இப்போ நான் உங்களே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விலங்குகளுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆனதும் இவங்க என்ன பண்ணாங்க, மொத்தத்தையும் நம்ம வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம், ஆல்ரெடி கன்ஜஸ்டடாக இருக்குது, அனிமல்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால அரசாங்கம் கிட்டத்தட்ட 1200 ஏக்கர் வண்டலூரில் இருக்கிற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த இடம் வந்து ஒரு ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் ஏரியா, ஸ்க்ரப் சின்ன சின்ன செடிகள் இருக்கிற ஏரியா. அந்த இடத்த மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து விலங்குகளை இங்கே ஷிஃப்ட் பண்ண முடியும். இதுக்கு ஃபாரஸ்ட் பீப்புளை தாண்டி மக்களுமே பயங்கரமாக இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அந்த 1200 ஏக்கர் லேண்டை வந்து விலங்குகளுக்காக ஒதுக்கி அந்த டைமில் இங்கே ஜூவை ஷிஃப்ட் பண்ணாங்க. இப்படி தான் 1985 வண்டலூரில் ஜூ வந்தது. அதனால நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, வண்டலூரில் ஃபார்ம் ஆன ஜூ தானே, அதனால இது ஃபர்ஸ்ட் ஜூ இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் 1855 எக்மோர் ஜூ ஆரம்பிச்சதுனால இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சென்னையில் தான் வந்து நம்ம ஜூ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்படியே வண்டலூருக்கு ஷிஃப்ட் ஆகி மக்கள்லாம் சேர்ந்து உதவி பண்ணி தான் வண்டலூர் ஜூவா இப்போ நம்ம ஹாலிடேஸ் ஆச்சுன்னா போய் என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு பிளேஸாக மாறி இருக்கு. யோசிச்சு பாருங்க, வெறும் 3 விலங்குகளை வச்சு ஆரம்பிச்ச ஒரு இடம், இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2010 ரெக்கார்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சுமார் 1500 வைல்டு ஸ்பீஷஸ் வந்து இங்கே இருக்கு. இதில் 50க்கும் மேற்பட்ட ஸ்பீஷஸ் பார்த்தோம் அப்படின்னா அரிய வகை விலங்குகள், என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக இருக்கு. எங்கே அது வந்து அழிவின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்பீஷஸை வந்து இங்கே நம்ம பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். ஸோ 3 விலங்குகள் ஆரம்பிச்சு இப்போ 1500 வைல்டு ஸ்பீஷஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயமும் கூடங்க. அண்ட் இதை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பெருமையான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவோட முதல் ஜூன் சொன்னோம், அதே மாதிரி இந்தியாவோட ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஜூ அப்படிங்கிறதும் நம்ம வண்டலூர் தான். ஸோ இதுதான் நம்ம வண்டலூரோட ஹிஸ்ட்ரி. அண்ட் ஹாலிடேஸ் அப்படின்னாலே வண்டலூர் இல்லாமல் இருக்காது. ஸோ நீங்களும் வண்டலூர் போய் பார்த்துட்டு வாங்க, அங்கே இருக்கிற அனிமல்ஸை பற்றியும் டீட்டெயிலாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்மளை மாதிரி விலங்குகளும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு அதுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ரொம்ப பாசமாக அன்பாக நடந்துப்போம். ஸோ இதோட நான் கிளம்புறேன் வேறொரு ஸ்டோரி.
Thank you.